வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஸ்கூலுக்கு ஜெம் ஐடி, அதாவது கவர்மெண்ட் டி மார்க்கெட் பிளேஸோட பையர் ஐடி எப்படி வந்து கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் வாங்கணுன்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் எய்மோட வெப்சைட் போயிடுங்க. aim.gov.in வெப்சைட் போயிட்டு அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் ஒரு டேப் கிளிக் பண்ணி ஏடிஎல் ஹெல்ப்லைன் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் போகும். அந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூலோட யூனிக் ஐடி, அதாவது ஏடிஎல் கோடு, ஸ்கூல் நேமு ஃபில் பண்ணிவிடுவீங்க. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜென்ரல் குவரிஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சப் கேட்டகரி பார்த்தா ஜெம் ரிலேட்டட் குவரிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட ஸ்கூலோட இமெயில் ஐடி போட்டுருங்க. ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் எதர் பிரின்சிபல் ஆர் ஏடி இன்சார்ஜோடது போட்டுருங்க. போட்டுட்டு இந்த குவரி டீட்டெயில்ஸ்ன்ற பாக்ஸில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வி ஹவ் பீன் செலக்டட் ஆன் ஸோ அண்ட் ஸோ டேட், எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு, இந்த டேட்டில் எங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, வி வாண்ட் டு கெட் ஜெம் பையர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து ஏடிஎல் கோட் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூலோட நேம், ஸ்கூலோட ஃபுல் நேம் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் இன், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிப்போம்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஸ்கூலோட நேம் போட்டுருங்க. ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோட், அதுக்கடுத்து பிரின்சிபலோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கடுத்து மொபைல் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் லிங்க்டு வித் ஆதார், அதாவது பிரின்சிபலோட ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பர் கொடுக்கணும். நார்மலாக நம்ம ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து அஃபிஷியலாக வச்சுருப்போம், ஒரு நம்பர் பர்சனலாக வச்சுருப்போம். ஸோ எந்த நம்பர் நம்ம ஆதார் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வராது. ஸோ அந்த நம்பர் கொடுக்கணும். அதுக்கடுத்து பிரின்சிபலோட ஆதார் நம்பர், பிரின்சிபலோட இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5-10 நாளைக்குள்ளே உங்களோட ஜெம் பையர் ஐடி வந்துடும். இந்த ஐடி வந்த உடனே இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்ற ஸ்கூல்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அட்டல் டிங்கரிங் லேப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற ஸ்கூல்ஸு எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவிலே எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. தேங்க்யூ.